பீகார் தொழிலாளர் பிரச்சனை மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இதாக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை முதல்ல நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்குது? நாம் வந்து இந்த வடமாநிலத்தை வருகை நம்ம வந்து ஏற்கலை. சவுகார்பேட்டையில் போய் ஒரு தமிழ் விட முடியுமா? அந்த சவுகார்பேட்டை போல தமிழ்நாடு முழுக்க உருவாகும். இந்த திராவிட இயக்கங்கள் பேசி வந்தது வடவர் எதிர்ப்பு தான். வடக்கு வாழ்கிற தெற்கு தேக்கிறது முழக்கத்தை முன் வச்சாராங்கண்ணா. எப்படி பார்க்குங்க இந்த முழக்கத்தை? ஒரு மூதாட்டிய கூட்டு பாலியல் கொடவு பண்ணி செஞ்சது வடமாநிலத்துக்காரங்க. செய்யாறில் வந்து ஏடிஎம் சென்டர் ஒரே அல்ல, மூணு ஏடிஎம் தானியங்கள் இருந்ததை உடைச்சது வடமாநிலத்துக்காரங்க. முதலாளியை வேலைக்கு வச்ச முதலாளியை கொண்டுட்டு அந்த பணத்தை எடுத்து போனது வடமாநிலத்துக்காரங்க. ஏடிஎம் கொள்ளையடிச்சாங்க மூதாட்டிக்காரங்க. இப்படி தொடர்ச்சியாக பேசுறது, இப்படி பேசுறதுனால தான் அவங்க வந்து அங்கே வந்து அவங்க பாஜகனால ஈஸியாக இந்த மாதிரி வீடியோஸு ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ண முடிச்சு. இதுக்கு பேர் வந்து இனத்துவேசம், இனவெறி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அவன் இங்கே வந்து கோழி கொண்டாடி கொண்டிருப்பான், இங்கே வந்து அந்த இந்துத்துவத்தை தான் விதப்பான், இங்கே வந்து மதத்துவேஷத்தை விதப்பான். அது தேவையில்லை எனக்கு. எல்லா ஆட்களும் எல்லா இந்தியாவில் எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லா இடத்துலையும் வேலை பார்க்கலாங்கிறது ஒரே ஒன் நேஷன் ஒன் கான்ஸ்டியூஷன் அதை அலோவ் பண்ணதில்லை. என் மண்ணுக்கு அது சரியோ அதை பேசுகிறோம். இந்த சட்டங்கிறதுனால தூக்கி சொல்லணும் அவசியம் இல்லை. அண்ணா அவர் முழக்கத்தமாக முன்வைக்கார், வடவர் நம்மவரும் இல்லை அவர் நல்லவரும் இல்லைன்னு. வடவர் எதிர்ப்பை பேசி தான் அந்த இயக்கங்களே வந்துச்சு. நாட்டை வந்து இன்றைக்கி வந்து ஆதிக்கம் செய்யக்கூடியதான் ஆரிய பார்ப்பனர் ஆரியர்கள். கைபர் போலாம் கணவாய் வழியாக வந்தாங்கிறோம். கைபர் போலாம் கணவாய் வழியாக எப்படி வந்தான்? வரப்பன அரசன் வந்தானா, மரணம் வந்தானா? அவனும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு தொழிலாளர் தாங்க வந்தான். தமிழ்நாட்டில் வட மாநிலத்தினருக்கு பிரச்சனை இல்லை, வட மாநிலத்தினால தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைங்கிறோம். எல்லாரையும் வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம உறுதியாக தான் இருக்கும். விழிச்சவாய் திறமை வேணால் தமிழ்நாட்டுக்குமே உரிய இந்த இன்னத்துக்கான தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை. ஒன் இண்டிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இடுமாவடம் கார்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த பீகார் தொழிலாளர் பிரச்சனை மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இதாக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை முதல்ல நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்குது? இது பாஜக வந்து பீகார் மாநில அரசியலுக்காக கிளப்பி விட்ட ஒன்று. மற்றபடி தமிழ்நாட்டில் வந்து பீகார்காரங்க மட்டும் இல்லை, தெலுங்கரோ கன்னடரோ மலையாளியோ எந்த ஒரு தேசியனோ எந்த ஒரு இனக்கூட்டத்துக்கோ தமிழ்நாட்டில் எந்த அச்சுறுத்தலும் பாதுகாப்பின்மையும் இல்லை. அதனால் பாஜக வந்து அந்த மாநிலத்தில் அரசியல் பண்ணுறதுக்காக கிடைப்பு விட்டது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பீகார் மாநிலத்தில் இங்கே ஒரு குழு வந்திருக்கு, அவங்களும் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர் கூட அவங்களும் சொல்கிறாங்க, இங்கே ஒன்றும் அப்படிலாம் பாதுகாப்பின்மை இல்லை, நாங்கள் பாதுகாப்பு தான் இருக்கோம் அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனால் வடமாநிலத்தவரால் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு பாதிப்பு வரலாமே ஒழிய பாதுகாப்பின்மையை வரலாமே ஒழிய இல்லை அவங்க என்ன அது வரலாம் அது வரலாமே ஒழிய தமிழர்களால் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பின்மையும் வரப்போறதில்லை. நாம் வந்து இந்த வடமாநிலத்தை வருகையை நம்ம வந்து ஏற்கலை. ஏன் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து வேலை வாய்ப்புகளுக்கு, அமைப்பு சாரா பணிகளுக்கு, கட்டுமான பணிகளுக்கு வந்து இங்கே ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னா அது வெளி மாநிலத்திலேருந்தோ இல்லை வெளிநாட்டிலேருந்தோ இறக்குமதி செஞ்சுக்கலாம், அவங்கள அழைச்சிக்கலாம். ஆனால் அதற்கான தேவை இங்கே எதுவுமே இல்லை. தேவையில்லாத போது இங்கே மனித வளம் அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இருக்கக்கூடியவங்களுக்கே வேலை கிடையாது. இன்றைக்கி செம்மஞ்சல்லையும் கல்லுக்குட்டையும் கண்ணகிணிகளையும் வாழக்கூடிய மக்கள் வந்து எல்லாம் வந்து அமைப்புசாரா பணியை தான் செய்கிறாங்க. கிடைக்கக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ இருக்கிறப்ப ஏன் வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தெரிஞ்சவங்களை விட்டுட்டு எதுக்கு வட மாநிலத்தவரை இங்கே இறக்குமதி செஞ்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்று கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, முதன்மையாக நோக்கம் வந்து அவங்க வறுமையில் இருக்காங்க, ஏழ்மையில் இருக்காங்க, அப்படிலாம் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்போங்கிறதுலாம் நோக்கம் இல்லை. முதன்மையான நோக்கம் என்னென்னா, அவள் தமிழே தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை, தகவல் தொடர்பு பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. முதன்மையானது என்னென்னா, அவன் வந்து ஒரு நேர வரம்பு இல்லாமல் 8 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னா 10-12 மணி நேரம் கூட வேலை செய்வான். அவன் வந்து கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு அவன் இருந்துக்குவான். இவங்களை போல் இவ்வளோ தான் ஊதியம் வேணும் அப்படின்னு இந்த உரிமையெல்லாம் பேச மாட்டான். அவன் வந்து கல்யாணம், காதுகுத்து, அப்புறம் திருவிழா, பொங்கல், தீபாவளி அப்படின்னு ஊருக்கு போக மாட்டான். அவன் வருஷத்தில் அந்த கோடி இது மாதிரி ஏதாவது ஒரு திருவண்ணத்தில் தான் ஊருக்கு போவான். அப்போ அவனை வந்து உழைப்பு சூழ்நிலைக்கு உட்படுத்தி அவனை அதிகப்படியாக உழைக்க வைக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பாக தான் இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் வந்து வடமாநில தொழிலாளர்களை இறக்குமதி செய்கிறாங்க. அப்போ அது நம்ம தேவையற்றதுங்கிறோம், மண்ணின் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கிறோம். அதே சமயத்தில் வந்து அவங்கள வந்து நம்ம ஒரு பகையாகவோ இல்லை அவங்க உள்ள வெறுப்பையோ நம்ம உண்மை இல்லை. எங்களுக்கு தேவையில்லை, ஐயா மோடி கூட சொன்னாங்க ஆண்டு ஒன்று 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை படுத்துறோம்னாங்க. பீகார் மாநிலத்திலே அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க, அங்கேயே வாழட்டும், அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க. அங்கே இங்கே வந்து வேலை பார்க்குறதுல என்ன மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லா மாநிலங்கள்லேருந்து எல்லா மாநிலங்களையும் வேலை பார்க்குறாங்க. இருக்கலாம் இங்கே தேவைப்படுது அப்படின்னா, இங்கே வந்து வேலை செய்ய ஆட்கள் இல்லை அப்படின்னா தேவைப்படுதுன்னா அங்கேயிருந்து இறக்கமே செய்யலாம். இங்கே உள்ளவர்களுக்கே வேலை இல்லையே, அப்போ ஏன் அவங்கள இறக்கமே செய்யணும்? அது தேவைக்கு அதிகமாக மிதமிஞ்ச அளவில் இந்த நிலத்துக்கு வர்றப்ப அது ஒரு படையெடுப்பாக மாறிப்போம்.
அதான் பெரிய ஆபத்தா இருக்கு. இல்ல அப்படிலாம் இங்க ஓட்டர் ஐடி அந்த மாதிரிலாம் வாங்கிட முடியுமா? அப்படிலாம் இங்க முடிவு பண்ணிடுவாங்களா? கோயம்புத்தூர் தெற்குல வந்து வெற்றி பெறதுக்கு பாஜக வெற்றி பெறதுக்கு முதன்மையாக காரணமாக வந்து வடமாநிலத்தில் வாக்கு சொல்லப்படுது. துறைமுக தொகுதியில் என்ன நடக்குது? துறைமுக தொகுதியில் வந்து வாக்குகளை பாருங்கன்னா வடமாநிலத்தோட செல்வாக்கு அதிகம் செல்வாக்கு வேணுங்கிற நிலைமை இருக்குது. வினோத் பிசல் வந்தால் போட்டிட்டார் பாஜக சார்பாக. அவர் வாக்கு எண்ணிக்கை உயருது, திடீர்னு பார்த்தா முன்னிலையில் வர்றாரு. ஏன்னு பார்த்தா அந்த வடமாநிலத்தோட வாக்கு என்ன போடுது? அப்போ வடமாநிலத்தை வந்து இங்கே வாக்காளர் தான் மாறுறான்ல, எல்லா வாக்குமே வந்து பாஜகவோட வாக்கு தான். ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் கொண்டு வரப்படுது. ஒரே நாடு ஒரே ரேஷன் எதுக்காங்க? இங்கே பல பேர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க முற்போக்காளர்கள். ஒரே நாடு ஒரே ரேஷனை எடுத்துட்டு புலம்பெயர் தொழிலாளர்களையும் வந்து ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னா அதை ஆதரிக்கிறாங்க. இந்த முரண்பாடே புரியல நமக்கு. அப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாம் வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து கொரோனா காலத்தில் தொடர வேண்டிய இருப்பு பாதையில் போகிறப்ப அடிபட்டு செத்தப்ப நாமளும் வருந்தணும், நாமளும் மனசு இறங்கணும். அதே போல் வந்து நிர்மலா சீதாராமன் அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வேணால் அதை மூட்டை முடிச்சு தூக்கி நடக்க வேண்டியதானே. அவர் ராகுல் காந்தியை பேசுகிறப்ப புலம்பெயர் தொழிலாளர் தான் கொச்சப்படுத்தி பேசினாங்க. நாமளும் அதை கண்டிக்கிறோம். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும், அவங்க வறுமையில் இருக்காங்க, ஏழ்மையில் இருக்காங்க. அந்த நிலையை கண்டு நாம் இறங்குறோம். அங்கே பின்தங்கிய இந்த பொருளாதார நிலையை கண்டு நம்ம மனம் வருந்துடும். ஆனால் அதுக்கு வந்து தமிழ்நாட்டை இரையாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, அவங்க நீங்கள் சொல்கிற அதே பாயிண்ட், ஊதிய உயர்வு, அவங்க அதிக நாள் வேலை, இங்கே ஆல் மேன் பவர் ஷார்டேஜ் இருக்குன்னு முதலாளிகள் நினைக்கிறாங்க. அதனால அங்கிருந்து அவங்க அதெல்லாம் இல்லைங்க. அது அவங்க ஒரு தொழிலாக ஒரு வேலை வாய்ப்பாக அவங்க கொடுத்துக்கிறாங்க. முதலாளிகளுக்கு உழைப்பை சுரண்டணும், அதிகப்படியான உழைப்பை வந்து குறைவான ஊதியத்துக்கு வாங்கணும். அதுக்கு வடமாநில தொழிலாளர்கள் வந்து ஏதுவாக இருக்காங்க, அவங்களாம் பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க வறுமையில் இருக்காங்க, அறியாமையில் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி வர்க்க சிந்தனையே கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு ஏதோ கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு சம்பளத்தை வாங்கிக்கணும் அப்படிங்கிறது போல தான் இருக்காங்க. அப்போ அவங்களோட இந்த நிலையை வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இது தமிழ் தேசியத்தோட தாயகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு ஆபத்தாக மாறி போகும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இவ்வளோ நாளாக அவங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இங்கே இதே இதில் 30 வருஷமாக 40 வருஷமாக வடமாநிலர்கள் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் நம்ம ரெண்டு மூணு நாளில் தொடர்ச்சி அவங்க பேசுகிறாங்க. அவங்களால இப்போ என்ன இங்கே நடந்துச்சு, என்ன அவங்க வந்து முன்னேறி இவங்க என்ன இங்கே யாருடைய உரிமை அவங்க இங்கே தட்டி பறிச்சு? அதாவது இப்போ பொங்கல் பரிசு வகுப்பு வச்சுக்கோமே, பொங்கல் பரிசு வகுப்பில் வந்து அது பொங்கல்கிறது தமிழ் இனத்தோட தேசிய பண்டிகை. அதில் வந்து பொங்கல் பரிசு வகுப்பில் வந்து வட நாட்டுக்காரன் வந்து ஒரே நாடு ஒரே ஒரே கீழே வந்து அவன் பொங்கல் பரிசு அந்த திட்டம் இருக்குல்ல, இங்கே அவன் பரிசு வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி இதில் எல்லாத்தையும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே அதிகப்படியாக குடியேறுறாங்க. இப்போ நீங்கள் அது எத்தனை பர்சன்டேஜ் சார் நீங்கள் சொல்கிற அதே ரேஷன் கார்டு ஆபத்த முடியுங்க? சவுகார்பட்டியில் போய் ஒரு தமிழ் வீடு வாங்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? சவுகார்பட்டியில் ராஜஸ்தானோட கிளை பிரிவு போல இருக்குது. அந்த சவுகார்பேட்டை போல் தமிழ்நாடு முழுக்க உருவாகும். இப்போ இன்றைக்கி யதார்த்தத்தில் எடுத்துக்கோங்க, 2021 தீபாவளிக்கு முதல் நாள் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குது. ஏன்னா தீபாவளி அன்றைக்கி இறைச்சி கடைகள் செயல்படாது, மூடப்படும் அப்படின்னு கொடுத்து பின்வாங்குறாங்க பின்னாடி. ஏன்னு பார்த்தா மார்வாடி வந்து சமண பண்டிகையான மகாவீர ஜெயந்தி கொண்டாடுறாங்க, அவங்களோட வசதிக்காக இங்கே இறைச்சி கடையை மூடுவோங்கிறாங்க. இங்கே மார்வாடிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போ அவங்களோட அரசியல் அதிகம் அந்தளவில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக ரெண்டு கட்சி திராவிட இயக்கங்கள், இந்த திராவிட இயக்கங்கள் பேசி வந்ததே வடவர் எதிர்ப்பு தான். வடக்கு வாழ்கிற தெற்கு தேய்கிறது முழக்கத்தை முன் வச்சார் அண்ணா. எப்படி பார்க்குறீங்க இந்த முழக்கத்தை? வடக்கு வாழ்கிற தெற்கு தேய்கிறது இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து வாழ்க்கை வாழவிக்கும் தமிழ்நாடு நகர்ந்துட்டாங்க. வடக்கு வாழ்கிற தெற்கு தேய்கிற முழக்கத்தை அதிமுக பின்வாங்கிடுச்சா, கைவிட்டுச்சா? அவங்க யார் முறை யாவரும் கேள்வி அதை அவங்க சொல்லுங்க. அது சொல்றது கனியப்பு கொண்டனாரு, யாது முறை யாவரும் கேள்விங்கிறதுனால நான் வந்து வெளிநாட்டுக்கு போறப்ப விசா இல்லாமலாம் போக முடியாது. அது ஒரு பொதுமை பண்பாடு, உலகத்தை நேசிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் வந்து ஒரு தாயகம், ஒரு தேசியத்தோட தாயினம் அப்படின்னா ஒரு வரம்பு உண்டு, ஒரு கட்டுப்பாடு உண்டு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து தெலுங்கரோ கன்னடரோ மலையாளியோ வடநாட்டுக்காரங்களோ மார்வாடியோ வாழக்கூடாதுன்னு சொல்ல வரல. நம்ம வாழலாம், அந்த மண்ணின் மக்களை விஞ்சாத அளவுக்கு, அந்த மண்ணின் மக்களை பாதிக்காத அளவுக்கு, அவங்க அரசியலில் தலையிடாத அளவுக்கு வாழலாம். நீங்கள் இன்னும் சொல்ல போனால் கர்நாடகாவில் வந்து எல்லை பிரிப்புக்கு முன்பிருந்தே தமிழர்கள் வாழ்கிறாங்க. அந்த நிலப்பகுதியில் பெங்களூரில் வாழ்ந்து வர்றாங்க. அவங்களுக்கு அந்த நிலத்தில் அரசியல் உண்டா? அவங்க ஆதிக்கம் செய்கிறாங்களா? அந்த மண்ணி மக்களை அடிக்கிறாங்களா, துரத்தடிக்கிறாங்களா? இங்கேயும் யார் சார் அடிக்கிறா, இங்கேயும் யார் சார் துரத்து? தமிழ்நாட்டில் யாரு தாக்குனாங்க? அவங்க நீங்க தான் தாக்குறீங்கன்னு அவங்க பயந்து ஓடுறாங்க. அவங்க தான் இப்ப இந்த பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிச்சது. பயந்து ஓடலங்க. அவன் ஹோலி பண்டிகைக்கு 8ஆம் தேதி ஹோலி பண்டிகைங்க, ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு தாங்க ஊருக்கே போறேன். பயமா இருக்குன்னு சொல்லிட்டு பயமா பயமா இருக்கு சொல்லிட்டு தானே போறாங்க. அதெல்லாம் சொல்லலைங்க, யார் சொன்ன உங்களுக்கு பயமா இருக்குன்னு? அவன் பயமா இருக்கலாம், ஒரு போதும் சொல்லல. அவன் ஹோலி பண்டிகையை கொண்டாட போகிறான். இங்கே வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த சூழல், அது அங்கே இருக்கக்கூடிய பீகார் மாநில கட்சி பாஜக கட்சி திட்டமிட்டு பரப்பப்படுறவா? அவங்க பரப்புறாங்க. மற்றபடி இங்கே வடமாநிலத்தில் அச்சுறுத்தல் இருக்குது, தமிழர்களால் வடமாநிலத்துக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. இங்கே யா எந்த இடத்துக்குமே அச்சுறுத்தல் கிடையாது சார். இங்கே பெரும்பான்மையே தமிழர்கள் இருக்கும்போது வடமாநிலத்தவர் எப்படி அச்சுறுத்திட முடியும்? இங்கே ராமேஸ்வரத்தில் ஒரு மூதாட்டியை கூட்டு பாலியல் கொடவு பண்ணி செஞ்சது வடமாநிலத்துக்காரங்க.
அதே போல் நீங்கள் பார்க்கலாம், இங்கே செய்யாறில் வந்து ஏடிஎம் சென்டர் ஒரே ஆளில் மூணு ஏடிஎம் தானியங்க இருந்தால் உடச்சது வடமாநிலத்துக்காரங்க. தமிழ்நாட்டில் எந்த ஊரும் தெரியல எனக்கு. முதலாளியை வேலைக்கு வச்ச முதலாளியை கொண்டுட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனது வடமாநிலத்துக்காரங்க. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் இங்கே அவ இந்த நிலத்துக்கு இப்படி பேசுகிறேன், நீங்கள் இப்படி தொடர்ச்சியாக இந்த மாதிரி அவங்க ஏடிஎம் கொள்ளையடிச்சாங்க மூதாட்டிக்கார் இப்படி தொடர்ச்சியாக பேசுகிற இப்படி பேசுகிறதுனால தான் அவங்க வந்து அங்கே வந்து அவங்க பாஜகனால ஈஸியாக இந்த மாதிரி வீடியோஸு ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ண முடியுது. அதுக்கான எவிடன்ஸாக சீமான் இருக்காருங்கிறது தான் கே எஸ் அழகிரோட குற்றச்சாட்டு. சீமான் அவரெல்லாம் பேசலாமா? அவரெல்லாம் பேச என்ன தகுதி இருக்கு அவருக்கு? எதை பற்றி பேசணும்? வன்மத்தை விதைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. என்ன வன்மத்தை விதைக்காங்க? ஈழத்தில் 2 லட்சம் மக்கள் செத்தப்போ எங்கே போனார் கே எஸ் அழகிரி? எங்கே போனார் ராகுல் காந்தி? 2 லட்சம் மக்கள் செத்தப்போ கொலை செஞ்ச ராஜபக்சேயை வச்சு அழைச்சி வந்து வச்சு திருப்பதி வெங்கடாசரி கோயிலுக்கு அழைச்சி வந்தீங்க. நீங்கள் உங்களோட பதவியேற்பாளர் அழைச்சி வந்தீங்க. ராஜபக்சேயோட கை கொடுக்குறீங்க. மீன் பிடிச்சி போகிற மீனவன் இன்னைக்கு வரைக்கும் கொலை செய்யப்படுறான். உங்கள் ஆட்சியிலேயே அடுத்தடுத்து கொலை செய்யப்பட்டான். பாண்டியன், ஜெயக்குமார், செல்லப்பண்ணு அடுத்தடுத்த நாட்களில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மீனவன் கொலை செய்யப்பட்டான். அப்போ காங்கிரஸ் எங்கே போச்சு? இந்த கேசரி எங்கே போனார்? இன்றைக்கி பறிவு பொங்கி வருது. பறிவு பாசம்லாம் அவருக்கு பேச எந்த தகுதியும் கிடையாது. இதுக்கு பேர் வந்து இனத்துவேசம், இனவெறி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆந்திரா காட்டுக்குள்ளே ஒரே நாளில் 20 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. கொன்னது ஆந்திர மாநில அரசு காவல்துறை. ஆனால் தமிழ்நாட்டில் வாழ்ந்த, அதே சமயம் தமிழ்நாட்டில் வாழ்ந்த எந்த தெலுங்கரையும் நாங்கள் தாக்கலை. அவங்க வணிக வளாகங்களை சூறையாடலை. காவிரியில் தண்ணி கட்டி போராடுறோம். கர்நாடகாவில் வாழக்கூடிய தமிழர்கள் தாக்கப்படுறாங்க. வணிக வளாகங்கள் சூறையாடப்படுது. 50 பேருந்துகளை தீக்கிரையாக்கினாங்க 2016 ஆம் ஆண்டு. நாங்கள் தமிழ்நாட்டில் வாழ இருந்த கர்நாடக வணிக வளாகங்களை சூறையாடலை, அடிக்கலை, உதைக்கலை, கர்நாடகாவில் அச்சுறுத்தலை. நாங்கள் முல்லை பிராட்டு உரிமைக்காக போராடுறப்ப எல்லை பிரிப்புக்கு முன்பே வாழக்கூடிய தமிழ் பெண்களை அங்கே கேரளாவில் மானபங்கப்படுத்துகிறாங்க. நாங்கள் மலையாளிகளை தேநீர் கடையை உணிஞ்சிடல, பேக்கரி ஒன்றும் வரலை. நாங்கள் வந்து அவங்களோட சொந்தமாக தான் உழவு விடுறோம். நாங்கள் இன்றைக்கி உணர்ந்திருக்கோம் தமிழர் தாயத்துக்கு ஒரு ஆபத்து நேரப்போகுது, ஒரு அபாயம் நேரப்போகுது. இது மிதமிஞ்சி அளவில் போனால் தமிழ்நாட்டின் அரசு அளவுங்கிறதுக்கு என்ன அளவுகோல்னு நான் கேட்குறேன். புரியல, மிதமிஞ்சிய அளவுங்கிறதுக்கு என்ன டேட்டா? புலம்பெயர்த்துல தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்க இங்கெல்லாம் அதிகாரத்தில் இருக்காங்கன்றதுக்கு என்ன டேட்டா? ஓ, அதாவது கோவைத்தொற்கில் நம்ம பொத்தாம் பொதுவாக பேசுகிறோம். பொத்தம் பொதுவாக இல்லை, பொத்தம் பொதுவாக இல்லை. நான் என்ன சொல்கிறேன், கோவைத்தொற்கில் அவங்க தான் இருக்கிறாங்க. துறைமுக தொகுதியில் நீங்கள் என்ன சொல்கிறேன், துறைமுக தொகுதியில் வெற்றி தொகுதியை தீர்மானிக்க காரணியாக வெற்றி தோல்வி வந்து பீகார், மார்வாடி, திருமணிப்பா, இது ஆபத்து இல்லையா? நாளைக்கு எல்லை மீறி போகுங்கிற பெருகி கொண்டிருக்கான் வாக்காளர்கள். தேவையில்லாம நடக்குது, நாளைக்கு ஆபத்தா போகும் அப்படிங்கிற வகையில் நாங்கள் உணர்ந்து எச்சரிக்கிறோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்னா இங்கே உள்ளவங்களை பயன்படுத்துங்க. இல்லை இங்கே ஆட்கள் பஞ்சம் அப்படின்னா நீங்கள் வெளிமாநிலத்திலிருந்தோ வெளிநாட்டில் இறக்கவே செய்வீங்க. அப்படி இறக்கவே செய்வீங்கன்னா கூட எவ்வளோ காலத்துக்கு இங்கே வந்து வேலை செய்வான், எங்கே தங்கியிருப்பான்? அவன் அடையாளம் எல்லாருமே ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தானே சார், வராங்க போகிறாங்க. அதுவும் ஒரு 17 வயசு 35 வயசு இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க, திரும்ப ஒரு செட்டு வராங்க, வேலை ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தான் இருக்காங்க. அப்படிலாம் விட முடியாதுங்க. அப்படி இருந்தோம்னா தாயக கலப்பட தாயமாக மாறும். ஒரே நாடு ஒரே இந்தியான்னு சொல்லுறதில்ல பாஜக, அதோட நீச்சு தாங்க தெரியலாம். அவன் பாஜக இருக்கான, எனக்காவது இருக்கானா இந்த வடமாநில தொழிலாளர் வர்றத? அவன் தொழிலாளர்னு பார்க்கலையவன். அவன் என்ன பார்க்கறான் அப்படின்னா தனக்கான வாக்காளன், தனக்கான வாக்குன்னு நினைக்கிறான். நீ இன்னும் சொல்ல போனால் திருப்பூரில் சிஏஏ எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்குது, தமிழ்நாடு முழுக்க. அப்போ சிஏஏவுக்கு ஆதரவாக ஒரு இடத்துல ஒரு பிரணி நடக்குது, எங்கன்னா திருப்பூரில். யார் நடத்துகிறானா? இந்து முன்னணி. அந்த இந்து முன்னணி பிரணியில் கலந்துகிட்ட யாரும் பார்த்தா வடநாட்டுக்காரர். ஏன்னா அது பாஜக அவனுக்கான ஆள். இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை சொல்லலாம், தொழிலாளர்கள் பேசும் ஆதரிப்பாங்க, பாஜக ஆதரிக்குது. அவனுக்கான ஆட்களை இறக்குமதி செய்கிறான். அது இன்னும் சொல்ல போனால் அவன் பாட்டாளி கூட இல்லை, உதிரி பாட்டாளி. அவன் இந்த பாட்டாளி வர்க்க உரிமைக்கு ஆதரவாக மாட்டான், மண்ணின் மக்களுக்கு அடிக்க மாட்டான். இன்னும் சொல்ல போனால் அவன் தொடர் வண்டியில் வர்றப்பே முறைகேடு செய்கிறான். அவன் முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கையில் உட்கார்றான். அவன் வந்து எந்த ஒரு வரம்புக்குள்ளும் கட்டுப்படாமல் தன்னோட சுயநலம் கருது வர்றான். இதை தான் அண்ணா வந்து முழக்கத்தை முன்னாங்க. அவங்க ஒரு வேலைக்கு தானே சார் ஒரு இதுக்காக வராங்க, ஒரு வயிற்று புழப்புக்காக வராங்க. நீங்கள் அவங்கள ஒரு ஒரு வரும்போதே ஒரு முறைகேடு பண்ணி ஒரு விதமான ஒரு அவங்களுக்கு ஒரு ஹியூமன்ன்ற டோன்லேயே அப்ரோச் பண்ணாமல் அவங்க முறைகேடு பண்ணி வராங்க, அதை பண்ணுறாங்க, ஏடிஎம் கொள்ளையடிக்கிறாங்க, ரேப் இப்படியே அவங்கள வேற இப்படி ஒரு பிராண்ட் பண்ணுறது தான் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் ஸ்பார்க் பண்ணால் கூட அது பற்றிட்டு தெரியுது. இன்னைக்கு ரெண்டு மாநிலத்தில் இவ்வளோ பிரச்சனை. யதார்த்தம் சொல்லுங்கள், யதார்த்தம் சொல்லுங்கள். வட மாநிலம் நீங்கள் இந்த ஆந்திரா கடந்து அந்த பக்கம் போங்க, இல்லை அவங்க வர வடற வட மாநிலத்தை சொல்லுங்கள். அவங்க முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைகளில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் விதி விளக்காக வந்து உட்காந்துக்கிட்டு பயணச்சல் எடுக்காமல் உட்காடுறாங்க அப்படின்னு சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். அப்படி இல்லாமல் இருக்கா அங்கே பொதுமை பண்பாடுகள்? ஒன்று ரெண்டு இல்லை. நீங்கள் இந்த பக்கம் தாண்டி வடக்க போயிட்டாலே அவன் முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கையில் வந்து உட்காருவான். அவன் வந்து அங்கே பண்பாடாக துப்புவான்.
அவங்க இறைச்சல் போடுவான். ஏன்னா அவன் பண்பாடே அப்படி தான் பழக்கப்படுறான். இதைத்தான் அண்ணா அவர் முழக்கத்தமாக முன்வைக்கிறார். வடவர் நம்மவரும் இல்லை, அவர் நல்லவரும் இல்லைன்னு வடவர் எதிர்ப்பை பேசி தான் அந்த இயக்கங்களே வந்துச்சு. தட்சிணா பிரதேசம்னு ஒரு மாகாணம், அதை வந்து நேரு அங்கீகரிக்கலாம்ங்கிறாரு. தட்சிணா பிரதேசம், தட்சிணா பிரதேசமும் திராவிட நாடும் ஏற்கனவே ஒரே நிலப்பரப்பு தான். அப்போ வந்து பெரியார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். சொல்கிறப்ப என்ன, மலையாளிகளோட கன்னடர்களோட தெலுங்குகளோட தமிழர்கள் சேரக்கூடாது, அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த பண்பாட்டு கலப்பு வந்துடும், மலையாளிகள் கன்னடர்கள்லாம் பார்ப்பன எதிர்ப்பு கிடையாது, அவங்க பிற்போக்காளர்கள், அப்படி தமிழர்கள் மாறிடுவாங்க அப்படின்னு கண்ணன் தெரிவிக்கிறார். அப்போ அதுதான் சொல்கிறோம், அப்போ கலப்பின தாயமாக மாறி போகும், பண்பாடி மாறி போகுங்கிறோம். அவன் இங்கே வந்து கோழி கொண்டாடி கொண்டிருப்பான், இங்கே வந்து அந்த இந்துத்துவத்தை தான் விதப்பான், இங்கே வந்து மத துவேஷத்தை விதப்பான். அது தேவையில்லை, எனக்கு எனக்கு தேவையில்லை. நீ நல்லா வாழ்மா, உன் தாய்நிலத்தில் வாழு, எனக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கா நான் சொல்லி அனுப்புறேன், அப்போ வா, இப்போதுக்கு வர்ற எங்கள் பாட்டாளி இருக்கு. எல்லா ஆட்களும் எல்லா இந்தியாவில் எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லா இடத்துலையும் வேலை பார்க்கலாங்கிறது ஒரே ஒன் நேஷன் ஒன் கான்ஸ்டியூஷன், அதை அலோவ் பண்ணது இல்லை. நீங்கள் எப்படி போக வேண்டாம்னு சொல்ல முடியும், எல்லாமே சட்டத்துக்கு வாழ முடியாது, சட்டப்படி தானே வாழ முடியும், சட்டப்படி அவங்களுக்கு அனுமதி அப்படி இல்லை. கீழ்வெண்மணி படுகொலையில் கோபாலகிருஷ்ண நாயுடு சட்டப்படி குற்றவாளியா இல்லையா? சட்டம் மாறலாம் அறம் மாறாது அறக்கோட்பாடு மாறாது சட்டம் மாறலாம் சட்டத்திருத்தம் செய்யலாம் இன்னைக்கு பாஜக இருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் சட்ட அரசியல் சட்டத்தை தூக்கி போட்டுட்டு புதுசாக கூட எட்டலாம் நான் எது சரியோ என் தாயத்துக்கு என் மண்ணுக்கு எது சரியோ அதை பேசுகிறோம் இந்த சட்டங்கிறதுனால தூக்கி சொல்லணும் அவசியம் இல்லை எங்களுக்கு சட்டம் வாய்ப்பு தொடர்ந்து விடுது சட்டத்தின் வழியாக குற்றவாளி விடுவிக்கப் போகிறேன் ஏற்றுக்கிட்டு போக முடியுமா அப்போ எங்கள் தாய்நிலத்துக்கு
மாதிரி தெளிவுபடுத்துறோம். மற்றபடி இனத்துவேசங்க இருக்கு. அப்படிலாம் இனத்துவேசம்னா இங்கே ஒருத்தருக்க முடியாது, அதை துறச்சி அடிச்சிருப்போமே. அப்படிலாம் இல்லை இங்கே. சரி, இப்போ நீங்கள் ஒரு இங்கே ஒரு வடமாநிலவர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? லட்சக்கணக்காக, ஏற்கனவே கோடிக்கிட்டு வரலாம், கோடி தாண்டலாம். கடந்த முறை வந்து மத்திய அரசு இந்த கொரோனா டைமில் ஒரு அப்ராக்சிமேட்டாக அவங்களுக்கு ஒரு 10-ஆம் பொதுவான டேட்டாவே ஒரு 25 லட்சத்துலேருந்து 30 லட்சம் பேர் தான் இருப்பாங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்லலாங்க, மத்திய அரசு என்ன வேணாலும் சொல்லலாம். மத்திய அரசு கவர்மெண்ட் கொடுக்குற டேட்டா சார். மத்திய அரசு கொரோனா காலத்தில் நாங்கள் எவ்வளோ கொண்டு கோடி சொல்லி அப்புறம் கோடிக்கு நாங்கள் நலத்திட்டம் பண்ணிக்கிறோம் ஏற்றுக்குவீங்களா? மத்திய அரசு டேட்டாலாம் ஏற்றுக்குவீங்களா? அவன் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அவன் குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம் ஏற்றுக்குவீங்களா? உத்தரப்பிரதேசம் முதன்மையாக இருக்கா ஏற்றுக்குவீங்களா? அப்படிலாம் ஏற்றுக்க முடியாது. பாஜக குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநில மத்திய அரசு சொல்லல, பாஜக வளர்ச்சி பெற்ற மாநில பாஜக அரசு கவர்மெண்ட் டேட்டா ஒண்ணு கொடுக்குது, அந்த டேட்டா வச்சு நம்ம பேசுறோம். அது இல்லாம இல்ல 1 கோடி தான், அதுக்கு எந்த அதை சொல்றேன். ப்ராப்பரான டேட்டா இல்லாம நம்ம அவங்கள தேவையில்லாம ஒரு 10-ஆம் பொதுவா நம்ம இருக்கு இருக்கு பூச்சாண்டி காட்டுற மாதிரி ஒரு ஆபத்திற்கு உணர்றோம். நீங்க வேணா கணக்கெடுப்பிடுங்க, அவங்களோட வரவுகளை வரவை இங்க இருப்பிடத்தை எல்லாத்தையும் பதிவு பண்ணுங்க. எவ்வளோ காலம் இருப்பாங்க, எதுக்காக இருக்கிறாங்க, எப்போ திரும்பி போவாங்க, எல்லாத்தையும் பதிவு பண்ணுங்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த வடகிழக்கு மாநிலங்கள் இருப்பது போல உள்ளே வச்சுட்டு முறையே கொண்டு வாங்க. மாநில தன்னாட்சி இங்கே புலம்பெயர் தொழிலாளர்களும் ஒரு அடையாள அட்டை மத்திய அரசு கொடுக்குறாங்க. இங்கேருந்து போகிறவங்களுக்கும் கொடுக்குறாங்க, அங்கேருந்து வரவங்களுக்கும் கொடுக்குறாங்க. அந்த கார்டு அவங்க வச்சுருக்காங்க. அவங்க இது அவங்க இதை அவங்க கார்டு தராங்கல்ல. ராமேஸ்வரத்தில் அந்த கூட்டு பாலியல் கூட நடந்த பிறகு தான், அதுக்கும் பிறகு ஒரு வெளிப்பா அதுக்கும் பிறகு செய்தியாகி ஒரு எதிர்ப்புணர்வு வந்த பிறகு தான் தமிழ்நாடு முழுக்க பதிவு பண்ணலாம் அப்படின்னு காவல்துறை வந்து அப்போ அறிவிப்பு கொடுக்குது. அது கூட முடிவு முழுமையாக பதிவு செய்யப்பட்டு தான் தெரியல. அப்போ எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து தொழிலாளர்கள் அப்படிலாம் இருக்க முடியாது. நீங்கள் இதை சொல்லுங்கள், நாட்டை வந்து இன்றைக்கி வந்து ஆதிக்கம் செய்யக்கூடியதான் ஆரிய பார்ப்பனர்கள், ஆரியர்கள்ங்கிறோம். கைப்பர் போலாம் கணவாய் வழியாக வந்தாங்கிறோம். கைப்பர் போலாம் கணவாய் வழியாக எப்படி வந்தான்? வர்றப்பன அரசனை வந்தானா, மன்னனை வந்தானா? அவனும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு தொழிலாளர் தாங்க வந்தான். வந்தாங்க ஆதி செஞ்சு விளையாடுத்திருக்கேன். அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நாம் இருக்கிறோம். இது நாளைக்கு பிரச்சனை ஏற்படுத்தும், நம்ம தாயகத்தை வந்து கலப்பட தாயகமாக மாற்றிடும், தமிழோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிடும், தமிழரோட பண்பாடு சிதைக்கப்படுங்கிறதுனால இதை உணர்ந்துகிட்டு இருக்கோம். இல்லை, இப்போது இவங்க திமுக சைடு வைக்கிற விமர்சனமும் காங்கிரஸ் சைடு அரசு சைடு என்ன விமர்சனம் வைக்கிறாங்க, திமுக அரசு சைடில் என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து பாஜக அவங்களோட அரசியல் லாபத்துக்காக தூண்டி விடுறாங்க அப்படிங்கிறது அவங்க விமர்சனம். அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகள் என்ன விமர்சனம் திமுக என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சம்பவத்தை இந்த வட மாநிலத்தில் தமிழ்நாட்டில் தாக்கப்பட்டாங்கிற செய்தி சொல்கிற செய்தியை அவங்க பாஜக கலைப்பிடுன்னு சொல்கிறாங்க. சரியா? ஆமாம், இது அப்படி நடக்கல. வட மாநிலத்தை வருகை என்ன சொல்கிறாங்க? திருவண்ணாமலையில தேர்தல் பரப்புறையும் போது இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் இங்க உள்ள இளைஞர்களை புறக்கணிச்சுட்டு வட மாநில இளைஞர்களை புகுத்தி இங்க ஏதாவது அதிகாரத்தை பிடிச்சிடலாம்னு பாஜக சதி செய்து அப்படி இதே முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினாரு. அண்ணாமலை அவர் கட் பண்ணி அவர் பேஜில் ஷேர் பண்ணுறாரு. உண்மைதானே பேசுறேன், உண்மைதானே பேசலையே அவரு பேசினார்ல,
உண்மைதானே. இப்போ இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் அதை எடுத்து போட்டு அமைச்சர்கள் பேசினது சிஎம் பேசினது எல்லாத்தையும் முன்னாடி இருக்கிறத எடுத்து போட்டு இருக்கிற பிரச்சனையை நீங்கள் செட்டில் பண்ணுவீங்களா? பிரச்சனை எது பிரச்சனை? அவன் தாக்கப்படுறாங்க. ரெண்டு மாநிலத்துக்குள்ள பிரச்சனை போயிட்டு ரெண்டு மாநிலத்துக்குள்ள சென்சிட்டிவா போயிட்டு இருக்கு இஷ்யூவை பார்க்காம நீங்க திரும்ப அதில் தூண்டி விடுற மாதிரி. அதாவது தமிழ்நாட்டில் வட மாநிலத்தினருக்கு பிரச்சனை இல்லை, வட மாநிலத்தினால தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைங்கிறோம். நீங்கள் இவ்வளவு தொழிலாளர்கள் இவ்வளவு முனைப்பு காட்டுறவங்க பீகார்ல இந்த குழு வருதுல ஒரு அவதூறு செய்திக்கு, ஒரு பொய்யான செய்திக்கு. போன மாதம் கர்நாடக வனத்துறையால் ராஜான்னு ஒரு மீனவர் கொலை செய்யப்பட்டானே, சுட்டு கொலை செய்யப்பட்டானே கர்நாடக வனத்துறையால். தமிழ்நாட்டில் போன குழு என்ன, இந்த போர் மௌலிவாக்கத்தில் வந்து கட்டடம் இடிஞ்சு விழுது. இடிஞ்சு விழுந்த உடனே அங்கே சந்திரபாபு நாயுடு வந்து ஆந்திர தொழிலாளர்களை பார்த்து பார்த்துட்டு போகிறாரு. பார்த்துட்டு போகிறது மட்டும் இல்லாமல் இனி புலம்பெயர்ந்து வரக்கூடிய சூழலை நான் தடுப்பேன் அப்படின்ட்டு போய் அதற்கான முன்னெடுப்பு செய்கிறார். ஆனால் ஆந்திரா காட்டுக்குள்ளே 20 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டாங்களே, தமிழ்நாட்டு ஆண்ட ஜெயலலிதா பார்க்க போனாங்களா? எதிர்கட்சியவராக இருந்த கருணாநிதி பார்க்க போனாரா? யார் போன? போன மாதம் கர்நாடக வனத்துறையால் ராஜா கொலை செய்யப்பட்ட எங்கே போனாங்க? அவன் தொழிலாளர் தானே, உழைக்கு மகன் தானே, இங்கேருந்து ஒரு குழுவும் போகல. அப்போ தமிழர்கள் மீது பழி சுமத்துறோம்னா, நாங்கள் அச்சுறுத்துறோம்னா, தமிழ்நாட்டில் தெலுங்கனும் கன்னடனும் மலையாளியும் எந்த இனத்தானும் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் பாதுகாப்பாக வாழ்கிறான். காரணம் வந்து தமிழர்கள் அவ்வளவு ஜனநாயகவாதிகள், அவ்வளவு பெருந்தன்மை கொண்டவங்க. அப்போ நாங்கள் உணர்ந்துக்கிட்டு இப்போயும் அற கோட்பாட்டில் நிற்கிறோம், அறத்தின் வழி தான் நிற்கிறோம். நாங்கள் ஆயுதம் மிஞ்சி போடுறத அடிக்க வரல, எங்கள் தாயில பறிபோயிடும் அப்படின்னு முழக்க வர்றோம். அது இனத்துவேசம், இனவெறிய. நீங்கள் இங்கே பேசுகிற தமிழ் தேசிய இயக்கங்கள் வந்து அவங்க வந்து கொள்கையாக பேசுகிறாங்களே தவிர களத்தில் போய் அவங்க யாரும் அச்சுறுத்தங்களோ எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. அந்த அதில் யாருக்கும் எந்த மாறுபாடு கிடைத்தோம். ஆனால் இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக அந்த வடக்கன் இவங்க வந்து இதெல்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி பதத்தெல்லாம் பயன்படுத்தும் போது பாஜக வந்து அதை ரொம்ப ஈஸியாக அவங்களை பயன்படுத்திக்கிறாங்க. பாஜக அதெல்லாம் அவங்களை பயன்படுத்துகிறாங்க. பாஜக இங்கே இருக்கக்கூடிய வடக்குகளை வடர்களை அவங்க பாஜக பயன்படுத்துது. அவரை தானே எங்கள் குற்ற பாஜக பயன்படுத்தலை. நினைக்கிறாங்க அதை வந்து ஒரு மீம் கண்டென்ட், மீம்கான வேர்டுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இது இது என்ன வடக்குங்கிற வார்த்தை பயன்பாட்டில் என்ன தவறு? ஏன் பீகாரின்னு சொல்லுங்க, வெஸ்ட் பெங்கால்னு சொல்லுங்க, தமிழ்னு சொல்றாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு ஒன்று இருக்குல்ல, அதையே ஒரு 19 வடக்குன்னு சொல்லுவாங்க. வடகாட்டிலே வரவன வடக்குங்கிற என்ன தவறு இருக்குதுல்ல, என்ன தவறா இருக்குதுல்ல? நீங்க பீகார்னு சொல்லலாம், இல்லை ஹிந்திக்காரன் சொல்லலாம், வடக்கன்னு சொல்லலாம், அது தவறாத வார்த்தை இருக்கா? அவனை கொச்சியப்படுத்த நீங்க சொல்ற இந்த வார்த்தை பதங்களாகட்டும், அப்புறமா நம்ம பேசுற இந்த தமிழ் தேச அரசியல் ரொம்ப பாஜக ரொம்ப ஈஸியா அதை பத்த வச்சு அவங்க பயனுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. வடக்குங்கிற வார்த்தையை பாஜக பயன்படுத்தல. இங்க வடநாட்டுக்கார வந்தான்னா அவன் வாக்காளர் மாறினான்னா பாஜக பயன்படுத்திக்குவான். பாஜக தமிழ்நாட்டில் மலரும் மலருங்கிறான்ல, அது ஒருவேளை அப்படி சாத்தியப்படுற சூழல் இருந்தா அது வந்து வடநாட்டுக்காரர்களாக சாத்தியப்படும். அதனால அது வேண்டாங்கிறோம். அப்போ பாஜக இதை வந்து ஒருபோதும் இந்த வடநாட்டுக்காரர் வருகை வந்து ஒருபோதும் அவன் எதிர்க்க மாட்டான். இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு தேசிய இனங்கிற கோட்பாட்டிலையோ இல்லை தேசிய நிலம் தாயகங்கிற கோட்பாட்டிலே அவன் நம்பிக்கை இல்லை. அவனுக்கு ஒரே நாடு, ஒரே இந்தியா, அவ்வளோதான் கோட்பாடு. அதனால் இதை எல்லா தாயகத்தையுமே அவன் கலப்பின தாயகமாக மாற்ற நடப்பானே ஒழிய மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அதிகாரமற்றதாக யூனியன் பிரதேசம் போல அதிகாரம் இலக்கண நடப்பானே ஒழிய இந்த தேசியங்கள் வந்து தங்கள் தாய் நிலத்தில் பிரிவித்து வாழ்றதையோ. மைக்ரேன் ஒர்க்கர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 50 வந்துட்டு இருக்காங்க, வந்துட்டு போகிறாங்க, வராங்க, எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி இங்கே தமிழ்நாடு அரசு யூனியன் பிரதேசம் அவங்களுக்கு பவரே இல்லாத நிலைமைக்கு போகும் அப்படி எதுவுமே நடக்கவே இல்லை சார். தமிழ்நாடு நடக்கவே இல்லை. தமிழ்நாடு சட்டசபையில் நீட்டுக்கு தான் மசோதா போட பிடிச்சா இல்லையா? போட்டாங்க, எல்லா கட்சியும் ஆதரிச்சு ஆள் தட்டு கொடுத்தாங்க. 20 மேற்பட்ட மசோதா போட பிடிச்சா இல்லையா? போடப்பட்டு கொடுத்தது. அந்த மசோதாவில் என்ன மதிப்பு இருக்கு? தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறோம். பாஜக அவனுக்கு வந்து இந்த மாநிலங்கள் வந்து அதிகாரம் வரும் அதிகாரத்தோடு இருக்க விரும்பல, அதிகாரம் இல்லாத நினைக்கிறான். இன்னும் சொல்ல போனா என்ன வந்து ஏன் என்னையை வந்து ஏன் கொண்டு வர்றேன்? எந்த மாநிலத்துக்கு வேணா உள்ள கொஞ்சம் பூந்தியாரங்களை கைது பண்ணலாங்கிற வாய்ப்பு தானே. அப்போ அவன் வந்து மாநிலங்களை வழிவிலக்கு செஞ்சு இந்த தேசிய இனங்களோட தாயங்களாக இருக்கக்கூடிய கர்நாடகா இருக்கட்டும், தெலுங்கானா இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கலப்பின தாயமாக மாற்றணும் அப்படின்னு எண்ணத்தில் இருக்கிறான். அதனால தான் செய்வேன், அதை நாங்கள் ஏற்க முடியாது. ஸோ இப்போ இந்த இஷ்யூவை தமிழக அரசு எப்படி கையாண்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இதில் ஒன்றுமே இல்லை, இதில் ஒன்றும் இல்லையே, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இது ஒரு அவதூறு பரப்பப்படுது, விளக்கம் தர்றாங்க, முடிஞ்சு போச்சு.
ஆனால் என்ன சார், நம்ம இங்கே கூட்டம் கூட்டமாக எல்லாம் நீங்கள் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளவு கூட்டம், எவ்வளவு நெருக்கடி, ரெண்டு மாநில முதல்வரும் பேசிக்கிற அளவுக்கு, பீகார் சட்டப்பேரவையே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு எவ்வளோ பிரச்சனை போச்சுன்னு பார்த்தீங்கல்ல. ஒன்றுதாங்க, அவன் வந்து பண்டிகை கொண்டாட போகிறான், அவனே அதை சொல்லித்தான் போகிறான். அதனால இது தேவையில்லாமல் நிஞ்சலப்பான சில ஊடகங்கள் கூட செய்தி திரிச்சு பரப்பப்படுது. புரியாத்தன தளத்தால் அவங்க வெளியேறாங்க அப்படின்னு பரப்பப்படுது. அவன் பண்டிகை கொண்டாட போகிறான், அதுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு, அவன் குழுவும் வந்தாங்க, அவங்களும் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர் இல்லைன்ட்டாங்க. இது முடிஞ்சு போச்சு, இந்த சம்பவம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இதில் திரும்ப பாஜகவை விமர்சிக்கிறது ஓகே, ஆனால் இப்போ நான் சொல்ல முன்னே சொன்ன மாதிரி காங்கிரஸ் மாதிரி கட்சிகள் இதில் சீமானையும் உள்ள எழுத்துக்கிறாங்களே. பாஜக விமர்சிக்கும் போது இதுக்கு சீமானும் தான் ஒரு விதத்தில் காரணம்னு ஒரு பாயிண்ட் உள்ள எழுத்துக்கிறாங்க. காரணம் வந்து திமுக பேசாது, அதெல்லாம் அல்லக்கை காங்கிரஸ் பேசப்பட்டோம், அவ்வளோதான் காரணம், வேற என்ன இருக்குது. இதில் திமுக கடந்த காலத்தில் வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்தா இல்லையா, வடக்கு வாழ்கிற தெற்கு தேர்தல் முழக்கத்தை அண்ணா முன்னிச்சாங்கல்ல, அப்போ ஒரு தர்க்கம் சொல்லலாமே, தமிழ்நாடு வந்து முன்னேறி இருக்குது, தமிழ்நாடு முன்னோக்கி இருக்குது, வட மாநிலங்கள் பின்னோக்கி இருக்குது. அப்போ முன்னோக்கி இருக்கக்கூடிய மாநிலத்தோட வருவாய் எடுத்துக்கிட்டு நான் பின்னோக்கி இருக்கக்கூடிய அந்த வட மாநிலங்களுக்கு பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? எப்படி எங்கள் வருவாயை கொண்டாந்து வட மாநிலத்துக்கு கொடுக்கலாங்கிறது வாதம். அப்போ அதுதான் சொல்கிறேன், இங்கே வட மாநில தொழிலாளர்கள் பின்தங்கியிருக்காங்கன்னா அதுக்கு பொறுப்பே இருக்க வேண்டியது வட மாநிலங்கள், வட மாநிலத்தாண்ட ஆட்சியாளர்கள். பற்றாக்குறை இருக்கு, மனித வளம் இல்ல அப்படின்னு புறக்கணிச்சுட்டு அங்க உள்ளவங்களை கூப்பிடுறதுக்கு அரசியல் காரணம் இருக்கு. அதுக்கே அரசியலாக இருக்குது, அதை ஏற்க முடியாதுன்னு சொல்கிறோம். இல்லை, இவங்க தமிழர்களை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே, ஆக்சுவலாக தமிழர்களை அவங்க ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் உழைச்சுரண்கள். தமிழை வந்து 8 மணி நேரம் வேலை வைப்பான், 8 மணி நேரம் தான் வேலை வைப்பான், ஊதிய ஒரு கேட்பான், கேள்வி கேட்பான், அப்புறம் வந்து விடுமுறை கேட்பான், வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கேட்பான், ஊருக்கு போவான். அதெல்லாம் பிரச்சனை இருக்குது, வட மாநிலத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஊருக்கு போறாங்க எல்லாம், அவங்களுக்கும் எல்லாம் இது பண்றாங்க, எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க. வந்து வருஷத்துல ஒரு தடவை ஊருக்கு போவான், நீ கம்பேர் பண்ணி சொல்றீங்க, வருஷத்துல ஒரு தடவை ஊருக்கு போவான். இந்த கோழி மாதிரி பண்டிகை தான் ஊருக்கு போவான். அவன் பொங்கல், கல்யாணம், தீபாவளி அப்படின்னு எல்லாத்துக்கும் ஊருக்கு போக மாட்டான். அவன் வந்து 8 மணி நேரம் தான் விலை வைப்பேன், ஊதிய ஊதியம் பண்ணி கேட்க மாட்டான். 10 மணி நேரம் 12 மணி கூட விலை வைப்பான், கொடுக்குற ஊதிய ஊற்ற வாங்கி வச்சுட்டு கொடுத்துக்குவான். அவன் வந்து ஊதிய உயிரெல்லாம் கேட்க மாட்டான், உரிமை கேட்க மாட்டான். முதலாளி துணை போவான், அதே அவனுக்கு அவனுக்கு வந்து லாபமா இருக்குது. இந்த இவங்களோட இந்த வந்து உழைப்பு சொல்ல வந்து தங்களுக்கான லாபமாக வந்து முதலாளி நினைக்கிறாங்க, அதெல்லாம் அங்கே இறக்கமே செய்கிறாங்க. இப்போது இங்கே டிஜிபி ஆகட்டும், சிஎம் ஆகட்டும், யார் எல்லாருமே இந்த இஷ்யூ வந்து இது இங்கே எதுவுமே தாக்கப்படலை, யாரும் எதுவும் பண்ணலை, எதுவும் நடக்கலைன்னு ரொம்ப வெளிப்படையாக பேசியும் தொழிலாளர்கள் வந்து இங்கிருந்து அவங்க பண்டிகைக்கே போனாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட இது ஒரு விதமான ஒரு பதட்டமான இடத்துக்கு இதை பதட்டம் போய் ஒரு பதட்டம் இல்லை, அதெல்லாம் ஒரு பதட்டம் இல்லை. தமிழ்நாட்டில் வந்து மாற்று மொழிக்காரங்கள்லாம் துரத்து வச்சு அடித்ததோ தாக்கப்பட்டதோ அப்படி ஒரு சம்பவமே வரலாற்றில் கிடையாது. அதனால் தமிழ் அப்படி ஒரு விஷயமே நடக்காதப்போ ஒரு திட்டமிட்டு ஒரு ஃபேக் செய்தி தமிழ்நாட்டு மேலே ஒன்று பரப்பப்படுது இல்லை, அந்த ஃபேக் செய்தி ஒன்று அடு 12 பேரை கொண்டுட்டாங்க தமிழர்கள் அங்கே கொண்டு தமிழர்களால் பீகாரிகள் தாக்கப்படுறாங்கன்னு ஒரு ஃபேக் செய்தி பரப்பப்படுது இல்லை, அந்த இதை அது நமக்கு இது கண்டித்த மாதிரி தெரியல. அந்த மாதிரி ஃபேக் செய்தி நம்ம கண்டிக்கணும்ல, அந்த மாதிரி பாஜகவை கண்டிக்கணும்ல, நான் கண்டிக்கல, இல்லை கண்டித்த கணிச்ச பேச்சுட்டு இருக்கு, தொடக்கத்தை தான் கண்டி பேசிட்டு அவங்க அரசியல் லாபத்துக்காக பீகாரில் அரசியல் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இருக்குதுல்ல. ஸோ அப்போ இங்கே வேறு அந்த இஷ்யூ அந்த இஷ்யூ மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன். இங்கே ஒன்றும் தாக்கப்பட மாட்டாங்க. தமிழ்நாடு எப்பயுமே பாதுகாப்பாக இருக்கும், எப்பயுமே சகோதர உணர்வோடு இருக்கும். தமிழ்நாடு எப்போதுமே வந்து இழிச்சவாயத்தனமாக வேணும், வந்தாரை வாழவிக்கும் தமிழ்நாட்டில் நம்ம உறுதியாக தான் இருக்கும். இழிச்சவாயத்தனமாக வேணால் தமிழ்நாட்டுக்குமே உரிய இந்த இன்னத்து வயசுக்காக தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை. ஸோ என்ன நடக்குதுங்க பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.